Hello guys, இன்னைக்கு டே 11:47 ரோட் டு NPC நேஷனல்ஸ். காலையில எந்திரிச்ச உடனே எப்பவும் போல பெட் ரெடி பண்ணி முடிச்சிட்டு மெடிடேஷன் முடிச்ச உடனே காஸ்பருக்கு ஃபுட் போட்டுட்டேன். எல்லாருமே காஸ்பருக்கு ஏன் டெய்லி ஒரே ஃபுட்டை போட்டுட்டு இருக்கீங்க ப்ரோன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. காஸ்பருக்கு ஆக்சுவலா வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, அதனால இந்த மெடிக்கேட்டட் ஃபுட்டை தான் அவனோட லைஃப் டைமுக்கு நான் கொடுக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. காலையில என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போற வழியில காலையில 8 மணிக்கு ஆப்பிள் ஷோரூம்ல ஐபோன் 15 லான்ச் ஆனால சும்மா களை கட்டிட்டு இருந்துச்சு. ஷோரூம் ஓனர் வேற அவரோட SVJ கொண்டு வந்து சீன் போட்டுட்டு இருந்தாரு. காலையில பைசப் ஒர்க் அவுட் டக்கு டக்கு டக்குன்னு சும்மா ஒரு சூப்பரான ஒரு பைசப் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு உடனே ஆப்பிள் ஷோரூம் போய் அங்க இருக்கிற 15 ப்ரோல என்னதான் இருக்குதுன்னு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். போன் சூப்பரா இருக்குது, ஆனா இப்போதைக்கு எனக்கு இது வாங்குறது ஒரு தண்ட செலவா தெரியுது. வீட்டுக்கு போற வழியில அப்படியே வெஜிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போடணும்னே ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு போட்டு மீல் பிரெப்ல இறங்கிட்டேன். இந்த தவ வாங்கியிருந்தேன் என்னோட வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இது ஆக்சுவலா சூப்பரா இருக்குது. ஒரு சொட்டு ஆயில் கூட யூஸ் பண்ணாம குக் பண்ணா கூட இதுல ஒட்டாம அப்படியே வருது. எப்பவும் போல அடுத்தடுத்த மீல்ஸ் எல்லாம் கரெக்டா டைமுக்கு நான் சாப்பிட்டேன். ஒர்க் முடிச்சு ஈவினிங் அப்படியே காஸ்பருக்கு ஃபுட் போட்டு கொஞ்சோண்டு பாத்துட்டு இருந்துச்சு. அதையும் கழுவி முடிச்ச உடனே ஜிம்முக்கு போயிட்டேன். பேக் ஒர்க் அவுட் சூப்பரா போச்சு, ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், என்னோட கோச் வந்து இன்க்ளைன் லேட் புல் டவுன் என்னோட ரூட்டீன்ல ஆட் பண்ண சொன்னாரு. அதையும் முடிச்சிட்டு இதுதான் இன்னைக்கு என்னோட பிசிக்கோட கண்டிஷன். பேக் செம பம்ப்டா இருந்துச்சு. போஸ்ட் ஒர்க் அவுட் ஷேக் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். கார்டியோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட லாஸ்ட் மீலோ சாப்பிட்டு தூங்க போயிட்டேன்.